வணக்கம், நான் உங்கள் எம்கேடி. ரீசெண்டாக என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி என்ன கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விலாக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீம் கார். என்னோடய ட்ரீம் கார் பற்றி சொல்லணும் அப்படின்னா மூணு ஸ்டோரி இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மருதமலை. நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே மருதமலையில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. நீங்கள் மருதமலையில் கீழே கார் பார்க்கிங்லேருந்து மேலே ஏறி போகும்போது ஸ்டெப்ஸில் ரைட் சைடில் நிறைய கடைகள் வரும். பொம்மை கடை, அதுக்கப்புறம் ஜூஸ் கடை, செப்பல் ஸ்டாண்டு, இளநி கடை, பொறி கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் வரும். ஸோ அப்போ எங்களுக்கு வீடுன்னு பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு பின்னாடி தேவஸ்தானம் கொடுக்கக்கூடிய ரூம், அந்த ரூம் தான் எங்கள் வீடு. அது வந்து ஒரு 10x8 சைஸ், 80 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். நான் ஸ்கூலில் படிக்கும்போது டெய்லியும் ஸ்கூலுக்கு கிளம்புறது வந்து மருதமலை மேலேருந்து கீழே வந்து விடணும். அப்போ எல்லா பசங்க மாதிரியும் சின்ன வயசில் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீமு. மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் சில டைம்ஸ் வந்து ரொம்ப சீசன், ஐயப்ப சாமி சீசன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் எங்கள் அப்பானால வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்னா டூரிஸ்ட் ஒவ்வொருத்தங்க கூட ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அனுப்பிச்சுடுவார். கோயிலில் வர கார்கள்லாம் பார்த்தா அப்படியே ஆண் வாய பிளந்துட்டு இருப்பேன். அப்போ 90s கிட்ஸுக்கே உண்டான பெருமையான கார்கள்னு பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்டீமு, மாருதி 1000, டாடா சியரா, அதுக்கப்புறம் சியலோ, ஜிப்சி, இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வரும். ஸோ எனக்கு வந்து மாருதி 1000ல் போகணும் அப்படிங்கிறதா ரொம்ப ட்ரீமாக இருந்துச்சு சின்ன வயசில். நிறையா டைம் வந்து இந்த டூரிஸ்ட் வேனு இதுலேயே தான் போயிட்டு இருப்பேன். அந்த ஒரு நாள் வந்து நான் மாருதி 1000ல் ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அப்படி காருக்குள்ளே ஏறும்போது அப்படின்ட்டு அந்த மாதிரி வாயை பிளந்துட்டு இதெல்லாம் அது காராக அது கப்பல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு ஒரு அப்போயே வந்து சார் நம்ம வந்து பெருசான பெரிய கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்துச்சு. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது அப்போல்லாம் சொந்த வீடு வந்துட்டோம். காலேஜ் ஃபைனல் இயர்ன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்ஃபோசிஸில் பிளேஸ் ஆகி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இன்ஃபோசிஸில் மைசூரில் இருந்தான். அவன் பேர் அரவிந்த். அவனை பார்க்குறதுக்காக இங்கே ஒரு பையன்கிட்ட கார் இருந்துச்சு, கிரின்னு சொல்லிட்டு. அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு 5 பேர் போயிருந்தோம் டோட்டலாக அரவிந்த் பார்க்குறதுக்கு. அந்த திம்பம் மலை மேலே போகும்போது அப்போ எனக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது, பட் வீட்டில் எகெயின் கார் இல்லை. ஸோ நான் கேட்டேன் ஃப்ரெண்டுக்கிட்ட, மச்சி இந்த மாதிரி கார் கொடுறா, ரோட்டில் யாரும் இல்லையில நான் ஓட்டுறேன்டா அப்படின்னு. இந்த இந்தியன் படத்தில் மனோரமாவோட ஃபைல் வந்து ஒவ்வொரு டேபிள் தாண்டி ஃபைனலாக இன்றைக்கி இந்த ஆஃபீஸர் டேபிளுக்கு வந்திருக்கு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்கக்கிட்டேயே ஒவ்வொரு ஆஃபீஸராக கார்ல உட்காரவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு, டே மச்சி எனக்கு வந்து ஓட்ட தெரியும்னு சொல்கிறா அன்புனா என்னை பார்த்து சிரிக்க வேணான்னு சொல்லுவேண்ணா அப்படிவா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டையாக கெஞ்சி கூத்தாடி காரு டிரைவ் கேட்டேன். அப்போ ஃபைனலாக அந்த கேங்கில் வினோதனான்னு சொல்லிட்டு பெரிய அவர் தான் அப்ரூவ் பண்ணார். டேய் ஓட்டு வாண்டா இவனை கொடுங்கடா அப்படின்னுடனே ஒரு அரை மணி நேரம் என்னை அலைய விட்டாங்க. நல்லாவே கிடச்சி சரி ஓட்டலான்னு சொல்லிட்டு நான் ஓட்ட ஆரம்பித்த 5வது நிமிஷமே மழை வந்துருச்சு. என்னடா மலையில் ஓட்ட தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்னா காரில் வந்து வைப்பர் ஒர்க் ஆகலை. வைப்பர் ஒர்க் ஆகாமல் நான் வந்து ஒரு சைடு ரைட் கையை விட்டு தொடச்சிட்ருக்கிறேன், லெஃப்ட் கையில் இன்னொருத்த வந்து லெஃப்ட் கையை வச்சு லெஃப்ட் வைப்பராக தொடச்சிட்ருக்கிறான். அந்த மொமெண்ட் வந்து இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். நானே அந்த சுச்சுவேஷன் இருந்திருந்தாலும் ஒருத்தனுக்கு ஓட்ட தெரில அப்படிங்கும்போது கண்டிப்பாக தந்திருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த டைமில் வந்து டெஸ்பரேட்டாக, டே நம்ம ஒரு கார் வாங்கணும்டா அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்துச்சு. ஒரு கார் வாங்கி ஆகணும், அதுவும் நல்ல காராக வாங்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. மூணாவது ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. என்னென்னா என்னோடய காலேஜ் சீனியர்கிட்ட வந்து டேவு மேட்டஸ் இருந்துச்சு, அந்த குட்டியாக முட்டை மாதிரி ஒரு கார் இருக்கும்ல அந்த காரு. அது அந்த மாதிரி சென்னை போகணுன்னா கார் கொடுங்க போயிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற டைமு. ஸோ அவர் வந்து சரி தரேன் அப்படின்னு சொல்லி தந்துட்டாரு. லாங் ட்ரிப்பு, சோலோவாக போகிறேன் சென்னை ஒர்க்குக்காக. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் எல்லாம் தாண்டிட்டேன். சேலம் கிட்டே வந்து ஏசி ஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ போகும்போது குழுகுலுன்னு போனேன். மொட்டை வெயிலில் வந்து ஏசி ஆஃப் ஆனோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில, சட்டெல்லாம் கழட்டி லாரி டிரைவர் மாதிரி துண்டை தூக்கி தோளில் போடுற மாதிரி சட்டை தூக்கி தோளில் போட்டேன். மவுண்ட் ரோடில் போயிட்டுருக்கேன். வண்டி வந்து இன்ஜின்லேருந்து புக வரக்க ஆரம்பிச்சிருச்சு, ரேடியேட்டர்லேருந்து புக வந்து வரக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு டெக்னிக்கலாக என்னன்னு கூட தெரில, என்னடா புக வருது அப்படின்னு பார்த்தா மவுண்ட் ரோடில் வண்டி சீஸு. வண்டி சீஸ் ஆனோடனே எனக்கெல்லாம் வந்து வேர்த்து பூத்துருச்சு. என்ன பண்ணுறதெல்லாம் அவர் கால் பண்ணுற, அப்படியே நல்லா தாண்டா கொடுத்தா கொஞ்சம் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சுடா அப்படின்னாரு. ஆனால் அது சின்ன ஒர்க் இல்லை, அது பெரிய ஒர்க்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்கள திட்டிகிட்டே இருந்தாங்க. ஆட்டோ டிரைவர்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. டக்குனு காரை தள்ளி ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட போய் நிறுத்தி இது பண்ணாங்க. என்னன்னு கூட தெரியலையாப்பா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லை சார் எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் போன வேலை ஒரு நாள் தான்
ஆனால் அங்கே வந்து கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 நாள் இருந்துச்சு. இன்ஜின் சீஸ் ஆகாமல் ரிப்பேர் ஆகாத கார் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீமாக வச்சுருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வைப்பர் ஒர்க் ஆகாத காரில் போனதுனால வைப்பரும் ஒர்க் ஆகணும், அதே டைம் நல்லாவும் வண்டி ஒர்க் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது இதாச்சு. என்னோடய ட்ரீம் கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ட்ரீம் கார். ஃபைனலி 3 இயர்ஸுக்கு முன்னாடி தான் என்னோடய ட்ரீம் கார் வாங்கினேன். இதுதான் என்னோடய ட்ரீம் கார், பிஎம்டபிள்யூ 3 சீரீஸ் GT. இந்த 3 கதைனால தான் வந்து இந்த கார் வாங்கினேங்கிறது கிடையாது, கார்னாலே எனக்கும் காருக்கு வந்து ஏழாம் பிறந்தோம். ஸோ என் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரீம் கார் வாங்கினேன் அப்படிங்கிறது தான். நம்ம இன்றைக்கி எப்படி எந்த மொமெண்ட்டில் இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம லைஃப்பை மாற்றுற மாதிரி ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வராது. நம்ம டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த ஒரு நாளை நம்ம உருவாக்க முடியும். அதே மாதிரி ட்ரீம் கார் நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால என் ட்ரீம் அச்சீவ் ஆகலை. ட்ரீம் காரை வந்து இது கூட நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஎம்ஐ கட்டணும், சர்வீஸ் ஒரு சர்வீஸும் போனீங்கன்னா 50,000 ருபீஸ் அந்த மாதிரி மினிமம் வரும். இப்போ கார் எடுத்தோடனே டெய்லாம் பிடிச்சிட்டேன், இடிச்சு டெய்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு செலவு வந்துச்சு. ஒவ்வொரு டைமும் சர்வீஸ் போயிட்டு வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நார்மலாக வென்டோ இருக்குது, மற்ற கார் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கிடையாது. இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே ஒரு ட்ரீம் தான் ஆக்சுவலி. நம்ம அதே மாதிரி ட்ரீமை வந்து ஒரு பாயிண்ட் அச்சீவ் பண்ணிவிட்டால் நம்ம ட்ரீம் முடிஞ்சது அப்படிங்கிறது கிடையாது, அதை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி அடுத்தடுத்துங்கிறது போகிறதுல தான் நம்ம லைஃபோட மோட்டிவே இருக்குது. நான் வந்து வெட்டிங் பிளானிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே கால் டாக்ஸி, அதுக்கப்புறம் பஸ்ஸு, ட்ரெயின், இந்த மாதிரி தான் கிளைண்ட்ஸை மீட் பண்ண போவேன். ஒரு நாள் நான் வந்து என்ன ட்ரீம் பண்ணேன்னா, சரி நம்ம போகும்போது ஒரு வெட்டிங் பிளானர் இந்த மாதிரி ஹைஃபையாக வரணும், என்னோடய பிஸ்னஸை வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஒரு ப்ரைடாக இருக்கணும் அப்படிங்கிறது யோசித்தேன். ஸோ என் பார்ட்னர்ஷிப்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த நாள் ஒரு நாள் வரும் அப்படின்ட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டு இருந்தேன். அந்த நாள் கண்டிப்பாக வந்துச்சு. அண்ட் இது என்னென்னா, என்னோடய பிஸ்னஸ் வந்து மோர் ஆஃப் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கும். ரொம்ப ஃபஸ்ட் காரை எடுத்து லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ஓட்டிட்டேன், அதுக்கப்புறம் கம்பெனி காரும் நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். ஸோ இது மெயினாக சேஃப்டி, அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்டுங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா லாங் ட்ரிப் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும், சும்மா ஒரு நாள் போயிட்டு வர்றது பிரச்சனை கிடையாது. பிஸ்னஸே பார்த்திங்கன்னா இன் ஹைவே அந்த மாதிரி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேஃப்டிங்க நைட்டில் அன் டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஈவெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா சில இடத்துல தங்குறதுக்கு இடம் கிடைக்காது, ரிமோட்டாக வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து என்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னா, காரோட பூட்டை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லா சீட்டையும் கமுத்தி லே ஃப்ளாட்டாக இது பண்ணி காரை ஒரு லாஜ் ஆக்கிடுவோம்னு வச்சுக்கிங்களேன். என்னோடய மைசூரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து 4 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு நாள் எல்லாத்துக்குமே கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ரவுண்டு கொடுத்து ட்ரீட் கொடுத்தேன். ஆக்சுவலி அது வந்து இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கு மேலே இங்கே இருட்டாயிருச்சு, யானை வருங்கிறாங்க. ஸோ நான் வந்து மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாளைக்கு சொல்கிறேன், ஸ்டே டியூன்ட்.